இத்தனை காலமாக சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற விடுதலை புலிகள் என்ற பெயரில் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாங்களும் சண்டக அரசாங்கங்களத்திலும் நாங்கள் ஆதரவு அளித்த அரசாங்கம் மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி அரச தலைவர் முதலாம பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரசுடனும் நாங்களே திரும்ப முறை வேண்டுகோள் விடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். கணிசமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் இருப்பவர்கள் பாரிய குற்றங்களை செய்தவராக சொல்லப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அப்படி குற்றங்களை இழைப்பதற்கு திறமை தாங்கியவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே இருக்கின்றார்கள். அரசுடன் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அரசாங்கத்துடன் மிக தேர்தலிலே அரசாங்க தரப்பிலே நின்று வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். நான் அப்படியால் சிறையிலே இருக்கின்றவர்கள் நீண்ட காலம் 10 ஆண்டுகளுக்கு மேலாகவும் நீதிமன்றங்கள் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி தொடக்கப்பட்ட வழக்குகளில் விடுதலையும் செய்து கொண்டு வருகிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்க வேண்டும் பல செயற்பாடுகள் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம், போராட்டங்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். சர்வதேச ஐநா மனித உரிமை பேரவையை கூட சர்வதேச சமூக மனித உரிமையாளர் கூட அந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்றார்கள், அழுத்தங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் கோதபையா ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னரும் மைத்ரபால மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வந்ததற்கு பின்னரும் இப்பொழுது அவர்களால் அரசினாலே நியமிக்கப்பட்ட அல்லது ஜனாதிபதியினால் அல்லது பொதுஜன முன்னணியினால் சிவார் செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு வர வந்திருக்கின்ற சுரேன் ராகவன் அவர் பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதியாக வந்திருக்கின்றார். அவர் எங்களுடன் கூட வேலை செய்வதற்கு என்னுடன் அதிகமாக பேசி கொண்டு வந்திருக்கின்றார். எங்கள் மூலமாக தேசிய பட்டியலில் வர வேண்டும் என்று கூட கருத்துக்களை கொண்டு வந்தவராக பேசியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே தேசிய பட்டியலில் வந்ததற்கு பின்னர் அவர் இங்கே இந்த பிரதேசத்திலே ஆளுநராகவும் இருந்தவர் எங்களுடைய இனப்பிரச்சனை இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு புரிந்துணர்வோடு அணுகுகிறவராக இருந்து வந்ததை நாங்கள் அறிவோம். ஆனாலும் அரசின் சார்பில் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் செயல்பட்ட ஒருவராகவும் இருப்பதையும் எங்களுக்கு தெரியும். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த முக்கியமாக இன்னும் விடுவிக்கப்படாத கைதிகள் தமிழ் கைதிகள் சிறையிலே இருப்பது இந்த கொரோனா வைரஸ் தீவிரமடைந்து அதுவும் சிறை காவலர்கள் பெண் ஊழியர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைக்குள்ளே இப்பொழுது கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த கொரோனா வைரஸ் இலங்கையில் எங்களுடைய பிரதேசங்களில் இலங்கை பிரதேசத்திலே பரவுகிறது என்று சேர்ந்த நேரத்திலும் நான் கூட ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றேன், அரசாங்கத்திலே வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். மே மாதம் 4ஆம் தேதி நாங்கள் பிரதமரை சந்தித்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த கைதிகளை பற்றி ஞாபகம் ஊட்டி விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது ஒரு அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்துகின்ற சுரேன் ராகவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வரவேற்கின்றோம். அரசாங்கம் அவர்களுடைய தரப்பிலேயே விடுக்கிற வேண்டுகோளுக்கு செவிசாய்ப்பவர்களாக இருந்தால் தமிழ் பிரதிநிதிகள் என்ற வகையிலும் அரச தரப்பிலேயே ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினராக வந்தவர் எவ்வளவு தூரம் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் என்பதல்ல பிரச்சனை, அவர் தரப்பிலேயே அவ்வாறு கோரிக்கை விடுவது அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை அவர் அறிந்திருக்கின்றார் என்று நாங்கள் நினைக்கலாம். அதுவும் இந்த கொரோனா வைரஸ் சிறைகளுக்குள்ளேயே பரவி நெருக்கடிகளை
அந்த நோய் பரவலை பரவலாக எல்லோரும் அறிந்து அரசு அதை தெரிந்து இருக்கின்ற நேரத்தில் சுரேன் ராகவனுடைய அந்த கோரிக்கை நாங்களும் அவருக்கு பரமாகவும் அவரை ஆதரித்தும் அந்த கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாங்களும் அந்த வேண்டுகோளை வற்புறுத்தி நிற்கின்றோம் என்பதைத்தான் நான் இப்பொழுது சொல்லலாம்.